பணமிலாக்கப்பட்டோரின் பெயர் பட்டியலை வெளியிடுவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் ஏன் தயக்கம் காட்டுகின்றது என கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல் போனோரின் உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 41வது நாளாகவும் தீர்வு எட்டப்படாத நிலையில் தொடர்கின்றது. இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களை இங்கிலாந்து திருச்சபையின் மதக்குருக்கள் சந்தித்து கலந்துரையாடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் தீர்வின்றி இன்று 41வது நாளாகவும் நீடித்துள்ளது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோர் உயிருடன் இருக்கின்றனர் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் கூறியிருந்த நிலையில் அவர்களின் பெயர் பட்டியலை வெளியிடுவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் ஏன் தயக்கம் காட்டுகிறது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிட்டும் என்ற நம்பிக்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய போதிலும் தற்போதைய ஜனாதிபதி காணாமல் ஆக்கப்பட்டோரின் பெயர் பட்டியலை வெளியிடவே அச்சம் கொள்வதாகவும் கூறினர். அதனால கவலையில் போறதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த முடிவு இன்று வரைக்கும் வரல. எல்லாரும் வரணும் உறுப்பினர் வரைக்கும் எல்லாரும் வரைக்கும் எங்களை துக்கம் விசாரிக்கணும். விசாரிச்சு கொண்டு போயிடணும். எங்களுக்கால ஒரு முடிவும் இதுக்கு இது வரைக்கும் வர இல்லை. நாங்கள் இப்போ முன்னாள் ஜனாதிபதி சொன்னாலும் கூட பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் விடுறோம் பண்ணிட்டு அவரும் இப்போ ஒரு பதிலும் இல்லை. இவரும் வந்து ஒரு வருஷத்தால் எல்லாம் தீர்க்கப்படுவாங்க, அதுக்கும் எந்த முடிவும் இல்லை. ஏன் நாங்கள் அப்படி சொன்னவர்கள் எங்களை பிள்ளைகளை பேர்களை வெளியிடலாம் தானே. நாங்களும் இப்போ ஆமியை பிடிச்சி விசாரிக்கவோ போலீஸை பிடிச்சி வியாவை தண்டனை கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்கல. எங்களை பிள்ளைகளை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எங்களுக்கு அவே மாதிரி செய்கிறது எங்களுக்கு அப்படி இறக்கமில்லாத வாக்கள் இல்லை. நாங்கள் எங்களை பிள்ளையில தான் நாங்கள் இருக்கிறோம். இப்படி இத்தனை தாய்மார் வந்து கண்ணீர் படித்து கொண்டிருக்கேன். இது பார்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க. இவ்வளோ நாளும் இதுக்கு ஒரு முடிவு எப்போ வர மாட்டேதான் இல்லை. ஆவலோடு இருக்கிறவங்க எங்களுக்கு நல்ல முடிவு கொண்டு வர வேணும். இது எங்களுக்கு இருக்கிற பிள்ளையிலே தான் கேட்குறோம் நாங்கள். ஏன் பேரை வெளியிடுற முன்னாடி ஏன் வெளியிடுறாங்க இல்லை. இப்போ அந்த பிள்ளையில எங்கே இப்போ வெளியே சொன்ன பிள்ளையில எங்கே இப்போ எங்களுக்கு அவள் ஆயால சொன்னவே தான் கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னா பேரை வெளியிடுறோம்னா அது என்னென்னு வெளியிடலாம் தானே எங்களை பிள்ளைகளுக்கு.